வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. பெருமான் உடுக்கையை அடிக்கின்றார். முன் சென்று ஒரு ருத்ராட்சம் அடிக்கின்றது, பின் சென்று ஒரு ருத்ராட்சம் அடிக்கின்றது. முன் சென்று அடித்ததும் கிளம்பிய ஓசையின் இலக்கணத்தை புவிப்பாணி சக்கரவாதம் பெறுகின்றான். பின் சென்று அடித்த ருத்ராட்சத்தின் ஓசையின் மந்திரங்களை சூத்திரங்களை பதஞ்சலி பெறுகின்றார். பதஞ்சலி பெற்றது சம்ஸ்கிருதம், புலிப்பாணி டாக்டர்வாதம் பெற்ற தமிழ். பதஞ்சலி பெற்றவுடன் உரை செய்து விடுகின்றார். அதனால் முதல் மொழியாய் மாறியது சம்ஸ்கிருதம். புலிப்பாணி பெற்றதும் சிந்தித்து உணர்ந்து தியானித்து உரைத்து உரை எழுதி வைக்கின்றார். அதனால் இரண்டாம் மொழியானது தமிழ். பிறப்பால் முதலாயும் வளர்ப்பால் இரண்டாவதாயும் வந்தது தமிழ்.